அனைவருக்கும் வணக்கம். நான் முரளி ஸ்ரீனிவாஸ் மீண்டும் உங்களுடன் நடிகத்தகத்தை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்தது இருக்க செய்திகள்லாம் சுவையாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ மேலும் பல தகவல்களை பார்ப்போம். இன்றைக்கி ஒரு ரசிகனாக நான் எப்படி உருவானேன்னு நான் சொன்னேன், ரசிகனாக அந்த சின்ன வயதில் படம் பார்த்ததை பற்றி அதெல்லாம் சொன்னேன். அவரை நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து எனக்கு சிலது அமைந்தது. அந்த அனுபவங்களை பற்றி அவர் எப்படி, நான் வந்து மதுரை மாநகரில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அவரை எப்படி என்னென்ன இடங்களை பார்த்தேன் அப்படிங்கிறத வந்து ஒரு சில விஷயங்கள், ஒரு சுவையான அனுபவம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சுவையான அனுபவங்கள், உங்களுக்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றி பேசும். ஸோ ஒரு விவரம் தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நாள், அதாவது வந்து வீட்டில் அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி படங்களுக்கு தான் கூட்டு போவாங்க. இது வந்து அன்றைய காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான குடும்பங்களில் வந்து சிவாஜி படங்களுக்கு தான் வந்து குழந்தைகளையும் சிறுவர்களையும் எல்லாம் கூப்பிட்டு போகிற வழக்கங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி வந்து சிறு வயதில் வந்து என்ன கர்ணன் மாதிரி திரைப்படங்கள், திருவிளையாடல் மாதிரி திரைப்படங்கள், ஸோ இந்த மாதிரி திரைப்படங்களுக்கு என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படி தான் நான் அவரை பார்த்து அவர் மேலே அவரை எனக்கு நல்லா தெரியும். அவர் சிவாஜி அப்படிங்கிறத வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 1966 ஜனவரி 26 அன்றைக்கி தான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம குடியரசு தினம் கொண்டாடப்படக்கூடிய நாளில் தான் பத்ம விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வந்து பாரத ரத்னா, பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற விருதுகளுக்கு தகுதியானவர்களுடைய பெயர்களை வந்து மத்திய அரசாங்கம் வந்து அறிவிக்கும். அப்படி தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக பத்மஸ்ரீ விருதுக்கு வந்து ஒரு தமிழ் நடிகர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா அது நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் தான். ஸோ அந்த 1966 வருடம் ஜனவரி 26 அன்றைக்கி வெளிவந்த பட்டியலில் நடிகர் திலகத்துக்கு வந்து பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இது தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறது. எல்லாரும் அவருக்கு ஒரு பாராட்டு விழா இதெல்லாம் நடத்துகிறாங்க. ஸோ அந்த பாராட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட மட்டும் நிற்காமல் பல்வேறு ஊர்களில் வந்து அவரை வந்து வரவேற்று அவர் ஊர்வலமாக அழைத்து வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்தி அவருக்கு வந்து சிறப்பு செய்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விழா நடக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்படி நடக்குதுங்கிறத வந்து நான் பிற்காலத்தில் அதை படித்து தெரிந்து கொண்டேன். நான் அன்றைக்கி எனக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா நடிகர் திலகம் வந்து அன்றைக்கி மதுரைக்கு வராரு. அவர் ஊர்வலமாக மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாசி வீதிகள் உங்களுக்கு ரொம்ப பிரபலம், கேள்விப்பட்டிருப்பீங்க. மாசி வீதிகளில் ஊர்வலம் மட்டும்தான் அன்றைக்கி எந்த ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கட்டும், எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், ஊர்வலம் மதுரையில் அப்படின்னு சொன்னால் நான்கு மாசி வீதிகளை சுற்றினாரு. ஸோ அப்படி ஒரு ஊர்வலமாக வரப்போகிறாரு, அவர் கூப்பிட்டு வராங்க அப்படின்னு உடனே நான் வந்து என்ன வந்து என்னுடைய தந்தையார் நானும் அவரும் வந்து எனக்கு பார்க்குறக்க கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மேலமாசி வீதி என்று சொல்லக்கூடிய மேலமாசி வீதி திண்டுக்கல்லோட சந்திப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சைடில் வந்து பிற்காலத்தில் வந்து நியூ ஆரிய பவன் இருந்தது. அதற்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுக்கு இந்த பக்கம் வந்து ஒரு முருகன் கோவில், பாலகண்டாகமானி கோவில் அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வந்து தான் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம், ஒரு 5 மணி அந்த மாதிரிலாம் போயிட்டோம். அங்கே போய் வந்து அங்கே நிற்கிறோம். நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அப்போ வந்து கூட்டம் இல்லை, கூட்டம் இல்லைன்னா நம்ம பார்க்க முடியும் அப்படிங்க முடியும். யோசிச்சு பாருங்கள், 1966 எனக்கு வந்து ஒரு 6 வயது. ஸோ அந்த அளவுக்கு தான் நான் உயரமாக இருப்பேன். ஆனால் அப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இருக்குது. ஆனால் நேரம் போக போக இந்த சினிமா தட்டில் வர மாதிரியே கூட்டம் அப்படியே வர ஆரம்பிக்குது. ஆட்கள் வந்து நிற்கிறாங்க, தள்ளுறாங்க. நான் சின்ன பையன், அப்படியே அப்பா பிடிச்சிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கூட வந்து அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல, அப்படியே நாங்கள் பின்தள்ளப்படுவோம். அப்போ அப்புறம் அந்த தெற்கு மாசிலேருந்து மேலமாச வீதிக்கு திரும்பிட்டார். நாங்கள் திரும்பும் போதே இங்கே ஆரவாரம் ஒரே இதாகிடுச்சு. ஸோ அந்த கூட்டம் வந்து அப்படியே அலை போகுது. நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கட்டி வச்சுருப்பாங்க, இதை இப்படி தள்ளுவாங்க, அந்த கையில் வந்து மறுபடியும் ஒரு அலை மாதிரி மக்கள் இப்படி வருவாங்க. இந்த பக்கம் அப்படி போகும், அந்த பக்கம் அப்படி போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து அந்த அவர் வரக்கூடிய ஒரு ஓப்பன் ஒரு வேனில் வந்து நின்றுக்கிட்டு வராரு. ஒரு ஜீப் மாதிரி, அன்றைக்கி இந்த பிரி விமானம் போட்ட ஒரு ஜீப் மாதிரி அதில் நின்றுட்டு வராரு. அவரை வந்து கூட்டம் அப்படி வந்துகிட்டே இருக்கு. அப்படி அவர் வரும்போது கிட்டத்தட்ட மேலேருந்து பார்த்துருந்தோம்னா ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்து ஒரு நடந்தது கார் வந்து தரையில் வரல, மிதந்து வந்த மாதிரி தான் தோணும். அப்புறம் ஒரு கூட்டம் பக்கத்தில் வர பார்த்தா எனக்கு ஒன்றுமே தெரியல, அதெல்லாம் கத்துறாங்க அப்படின்ட்டு. எங்கள் அப்பா சொன்னாங்க, தெரியல அப்படின்ட்டு. பக்கத்தில் வந்தவனே எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க அப்படின்னா நான் அப்படியே தூக்கி அவர் கழுத்தில் அப்படி உட்கார வச்சு அப்படி காமிச்சாங்க. அப்போ அவர் வந்து அந்த அவருக்கு அங்கேருந்து கூட்டத்துலேருந்து மாலையெல்லாம் வீசுறாங்க. அவர்கள் அவர் அந்த மாலையை பிடிச்சி திரும்பி கூட்டத்து மேலே வீசலை. ஸோ அப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் வந்து அவர் அப்படியே வந்து வீசிட்டு போனார். அந்த ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும் அவர் அந்த இடத்துக்கு போகுது. ஆனால் அது வந்து எனக்கு வந்து அந்த நினைவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இன்பம், அந்த சந்தோஷம், அவர் நேரில் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த காலகட்டங்களில் நான் ஒரு மிகப்பெரிய தீவிரமான ரசிகன்னு சொல்ல முடியாது. அவர் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டம். நான் அப்போ கூட வந்து அவர் வந்து அந்த அவருடைய முகம், அவர் செய்த அந்த சைகை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு காட்சியாக அமைந்தது. இதான் அவர் நான் முதல் முதல் நேரில் பார்க்குறேன். ரெண்டாவது எப்போ பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 4 வருஷம் கழிச்சு அந்த ராமரத்னே ராமரடி படம், அந்த படம் வந்து மதுரையில் வந்து 100 நாட்கள் ஓடுகிறது.
1970 ஆகஸ்ட் பதினஞ்சு வந்ததுக்கப்புறம் நவம்பர் 21 நூறாவது நாள் அந்த டைட்டில் வரும்போது அங்கே வந்து அந்த நூறாவது நாள் விழாவுக்கு வந்து நூறாவது நாள் முடிந்தவன் ஒரு நூறாவது நாள் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆகும் அடுத்து ஒரு திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி ஒரு வந்து வராரு. ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து பள்ளிக்கூடம்லாம் இருந்தது போயிட்டோம். சாயந்தரம் வந்து நியூ சினிமாக்கு பக்கத்தில் தான் எங்கள் தாத்தா இருக்கும். ஸோ அங்கே வந்த உடனே அதே நியூ சினிமா அப்படிங்கிறதுனால எங்கள் தாத்தா மூலமாக வந்து சொல்லி ஒரு டிக்கெட்டுகளுக்கு வந்து ஏற்பாடு பண்ணி அவர் என்னாச்சுன்னா ஈவினிங் ஷோ கிடைக்கல நைட் ஷோக்கு தரோம் அப்படின்னாங்க. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து என்னுடைய தாயார் என்னுடைய தாயாரோட சகோதரிகள் சித்திகள் இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து அன்றைக்கி அவங்க எங்கள் நானும் எங்கள் அம்மா அவங்க போயிருக்கோம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெளியே நிற்க வச்சுட்டாங்க. நிற்க வச்சுட்டு எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு நியூ சினிமாவில் உள்ளே போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால் நம்ம பேசக்கூடிய பல படங்களினுடைய விஷயங்களில் வந்து அதுவும் நான் சொல்லுவேன். ஸோ அந்த கஷ்டம் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா கரும்பு குறுகலான தெரு அங்கே கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா உள்ளே போகக்கூடிய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பட் அதையும் மீறி நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்து நாங்கள் உள்ளே போகிறோம். அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து இந்த தியேட்டருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க ஒரு மத்தியான காட்சி மாலை காட்சி இரவு காட்சி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மத்தியான காட்சிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது பகல் நேரமே ஒரு 4 மணிக்கு மேலே அப்படி தான் வருவாங்க. மாலை காட்சிக்கு வந்து ஒரு ராத்திரி 8 மணி வாக்கில் வந்துட்டு இந்த இரவு காட்சிக்கு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது வந்து இந்த மிட்நைட்டுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு முன்னாடியே வந்துட்டு அவங்க போகிற மாதிரி சின்ன இல்லாட்டி அவங்களுக்கு கஷ்டம் இவ்வளோ வெயிட் பண்ண முடியாது அப்படி தான் அந்த அமைப்பு அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்போவே தான் இருக்கும். ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மத்தியான காட்சிக்கு வந்திருக்காரு மாலை காட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த அவர் உள்ளே போய் பார்க்க முடியாதவங்க பயங்கரமான கூட்டம் வந்து அது நைட்டுக்கும் போது எல்லோரும் வேலையெல்லாம் முடிஞ்சு மாணவர்கள்லாம் வந்து பள்ளியில் வந்து இது கூட்டம் கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டம் வந்து அந்த ரோட்டில் வந்து இந்த வாகன போக்குவரத்துங்கிறதுக்கே போக முடியாத அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் ஒரு 11 மணிக்கு வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது உள்ளே வரத்துக்கே அந்த மக்களை விலக்கி அவங்களுக்கு யாருக்கும் எந்த விதமான ஒரு அடிபடாமல் போலீஸ் விலக்கி இவங்களை வந்து பத்திரமாக இறக்கி உள்ளே கூட்டு வந்து வராங்க. ஸோ இன்டர்வல் முடிந்து இன்டர்வல் ஆகக்கூடிய சீன் அதாவது இவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இவர் கேரளியாவை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னையில் சந்திப்பார். அவங்க வந்து இவரை பார்த்த உடனே ஓடி ஓடிய முயற்சிப்பாங்க இவர் பின்னாடி துரத்திட்டு வருவார் அங்கே வந்து பார்க்கறது தான் வந்து இன்டர்வல். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து இவர் உள்ளே வராங்க இவர் வீரத்தலகம் வருகிறார் கேஆர்ஜி வருகிறார் மாதவன் பாலமுருகன் அந்த எல்லாருமே அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருமே வராங்க. ஸோ அங்கே வந்து அவர் அந்த படத்தை பற்றி அந்த படத்தினுடைய அனுபவங்களை பற்றி அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. ஸோ வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடி ஒரு 20 அடி தள்ளி நம்ம உட்காந்துருக்கோம் பார்க்கணும். ஸோ அவர் பேசினது அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நினைவுகளாக வந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் பேசுகிறத அவர் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கட்டம். முதல் தடவை பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரு 2 நிமிஷம்தான் அப்படியே கடந்து போயிட்டாருன்னு அன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் அவர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அது வந்து ஒரு அவருடைய 2வது. அதன் பிறகு வந்து அவர் நல்லா நெருங்கி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே மாதிரி இன்னொரு தியேட்டருக்கு வந்தது 1972 பட்டிக்கலாப்பட்டினம் அந்த படம் வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்கு அது மே 6ஆம் தேதி அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டத்துக்காக மதுரைக்கு வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அக்டோபர் 29 ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதாவது 177வது நாள் அந்த படம் ஓடிட்டுருக்கு அன்னைக்கு மதியம் வந்து வராரு. ஸோ இது முதல் நாள் தான் எங்களுக்கு தெரிய வரும் இந்த மாதிரி வந்து அவர் மறுநாள் வரப்போகிறாரு அப்படின்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த விழாவை வந்து தமுக மைதானத்தில் நடத்துகிறதா இருந்தாங்க வெள்ளி விழா கொண்டாடத்தில் தமுக மைதானத்தில் தான் இருந்தாங்க. ஸோ அன்றைக்கு வந்து மதுரையிலும் குறிப்பாக தமிழகத்திலும் இருந்த சில சூழல் காரணமாக அதாவது கள நிலவரம் வந்து கொஞ்சம் சில அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றுக்கொண்ட காரணத்தினால 144 தடை உத்தரவு போட்டதுனால அங்கே வந்து ஒரு ஓப்பன் இதற்கு நடத்த முடியாதுங்கிற ஒரு பிரச்சனை வந்தவுடனே சரி தியேட்டர்லேயே வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் முடிவாகுது. ஸோ மறுநாள் தியேட்டருக்கு வர போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ தியேட்டருக்கு போய் இப்போ அன்றைக்கினா பார்த்தீங்கன்னா அங்கே வாங்க முடியுது சரி நியூ சினிமாவில் தெரிஞ்சவங்க தான் வாங்க முடியுது சென்ட்ரல் சினிமாவில் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை. ஸோ என் கசனும் நான் தான் போகலான்னு பார்த்துட்டே இருக்கும்போது என் கசன் மத்தியானம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போனவர் ஆலய காலம் அவருக்கு மட்டும் ஒரு டிக்கெட் கிடச்சி உள்ளே போயிட்டார் அது எனக்கு அப்புறம் தான் தெரியும். நானே என் பக்கத்தை விட்டு நான் போன ஒரு வருவார் வருவான்னு காத்துட்டு இருந்துட்டு காணும் என்னடா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வரோம் தியேட்டர் வாசலுக்கு வரோம். தியேட்டர் வாசலுக்கு வந்து நான் அந்த சிவனம்மன் படத்தை வந்து பார்க்கும்போது ரத்னசாமி லாட்டரி கடை அந்த இதை பற்றி சொன்னேன். ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிறோம் அந்த இடத்துல இவர் எப்போ வருவார் தெரியல ஒரு 4 மணி இருக்கும்னு வச்சுக்கிறேன். அப்போ தான் பார்த்தா அந்த மேலமாசு வீட்டிலேருந்து திடீர்னு ஒரே சத்தம் ஆரவாரம் பார்த்தீங்கன்னா ஒரு கார்களாக ஓடுது
இப்போ இவர் அந்த காலத்தில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பார்த்தா என்ன இவர் அன்றைக்கி அப்போ தான் அப்போ என்ன 72 சொல்லும்போது 12 வயசு அப்படி இருந்தாலும் ஒரு பெரிய மனிதன் ஆகலையே அந்த அந்தளவுக்கு உயரங்கள் இல்லை அதாவது வந்து ஃபிசிக்கலாக அந்தளவுக்கு இந்த ஹைட் ஆகலை ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு வேவி பார்க்குறோம் ஒன்றும் பார்க்க முடியல காருக்குள்ள அப்படி காராக உள்ளே போகுது மட்டும்தான் பார்க்க முடியுது ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் அப்படி பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னா நான் நண்பன் அப்படிங்க வருத்தமாக நிற்கும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு திருப்பி வரும்போது பாண்டியன் ஹோட்டலில் தங்கியிருக்காரு மேலமாசி வழியெல்லாம் போகணும் அப்போ பார்த்துடலாம் அப்படின்னு சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி பார்க்க போகிறோம் எப்படி பார்க்க முடியுமாங்கிறது தெரியல அந்த வழியாக போகிறாரா சரி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாங்களாகவே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நானும் என் நண்பன் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன சந்த வழியாக வந்து மேலமாசி வந்து வரோம் ஸோ மேலமாசி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லை இந்த தேட்டர் சென்ட்ரல் சினிமாவுக்கு அந்த ஆப்போசிட் இருக்கிற தேட்டர் கோபால் இருந்தது அது வழியாக வந்து தட்டார்சந்துங்கிற ஒரு சந்த இருக்கும் அந்த தட்டார்சந்தில் திரும்பி மேலமாசி வந்து வந்துடலாம் அந்த மேலமாசி வீதியில் நீங்கள் நுழைஞ்ச உடனே ரெண்டு சைடில் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு பிளாட்ஃபாரத்தில் ஒரு அம்மன் கோவில் இருக்கும் இப்போ அது இல்லை அங்கே இருக்கும் இந்த வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கடைகளாக இருக்கும் அந்த முதல் கடையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லரிங் ஷாப் ஒயிட் டெய்லர்ஸ் அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த கடை இப்போது அங்கே இல்லை அவர் வந்து நமக்கு ரொம்ப தெரிந்தவர் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப தெரிந்தவர் அவர் என்னை போட்டு என்னப்பா தம்பி நீங்கள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரி வர பார்ப்பாருங்க அப்படி ஆசை உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணோம் இல்லை நாங்கள் வெளியே நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் வெளியே நிற்கிறோம்னு சொல்லும்போது வீட்டுக்கு நல்லா தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டூல்லாம் கொடுக்குறாரு ஆனால் அந்த ஸ்கூலில் ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த ஸ்கூல் போட்டு உட்காந்து தெரியாத ஒரு சூழல் இருந்தாலும் பரவாயில்ல வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கோம் ஆனால் அந்த ஸ்கூல் கொஞ்ச நேரத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னன்னா ஒரு லேம்போஸ்ட் பக்கத்தில் இருக்கும் அது கூட சேர்த்து வச்சு இது பண்ணிட்டார் ஸோ அவர் வராரு தேட்டருக்கு வராரு அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஆரவாரம் பட்டம் இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக நடந்துகிட்ருக்கு அப்போ தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக ஒரு விஷயம் நடக்குது காரணம் என்னன்னு கேட்டால் நாங்கள் அவர் வந்து ஒரு க்ளோஸ்ட் காரு அந்த மாதிரி தான் போப்புறாரு நினச்சிட்டு இருக்கேன் அவர் ஓப்பன் ஜீப்பில் வரும் அதாவது அதாவது நாங்கள் எதிர்பார்க்கல அதாவது அவர் பார்க்கணும்னு நினச்ச ஒரு ஆசை வந்து அன்றைக்கி நிறைவேறது அப்போ அந்த ஓப்பன் ஜீப்பில் அவர் அங்கேருந்து வரும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லேப் போஸ்ட்டையும் பிடிச்சி நானும் என் நண்பரும் ஒரு ஆள் லேப் போஸ்ட்டில் நிற்க ஒரு ஆள் அந்த ஸ்டூல் மேலே நிற்க அவர் அப்படியே அந்த ஜீப்பில் வந்து அப்படியே அதுவும் அன்றைக்கி அப்படி தான் அப்படி மறந்துக்கிட்டே வரும் ஸோ அந்த கண்ணுக்கு அவர் கண்ணுக்கு தென்பட ஆரம்பித்த நேரத்துலேருந்து அப்பப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் குர்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த க்ரீம் கலரில் வந்து ஃபுல்லாக போட்டிருப்பாரு அன்றைக்கி வந்து ஆஃப் தான் போட்டிருந்தார் போட்டு இந்த காலை கம்பி பிடிக்கிற மாதிரியான ஒரு பைஜாமான்னு சொல்லுவாங்க அதுதான் எப்போ போட்டு வருவார் அதான் நீங்கள் போட்டிருக்காரு ஆஃப் போட்டிருக்காரு ஸோ அவர் வர்றாரு கூப்பிட்டு அதே மாதிரி தான் அப்படியே நிறையா அன்றைக்கி வந்து இந்த மாதிரிலாம் ஒரு போலீஸ் இவ்வளோ ஊற்றுறாங்க போலீஸ் இருந்தாங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அப்படியே அந்த ஜீப் மேலே வந்து அவரை தொடுவதற்கு அவரை கை கொடுக்குவதற்கு அவர் பார்ப்பதற்கு வந்து பேசுறதுக்கெல்லாம் அப்படி உள்ளே ஓடி வராங்க ஆனால் எங்களுக்கு வந்து அதெல்லாம் எது பார்க்கல அவர் பக்கத்தில் அவர் பார்க்க முடியாது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் அதே மாதிரி தான் அவர் எங்கள் கண்ணிலேருந்து மறைஞ்சு அங்கே அந்த வீட்டில் ஒரு ஹோட்டல் இருக்கும் ஸ்வீட்லேண்ட் அப்படின்ட்டு அதையும் தாண்டி அவர் போய் அந்த பக்கம் அவர் அந்த கண்ணுக்கு மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்த ஒரு அருமையான ஒரு அனுபவம் ரொம்ப ரொம்ப மறுநாள்லாம் வந்து ஸ்கூலில் வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு இதாகும் நான் சிவாஜி நேரில் பார்த்தேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் அது அவரை பார்த்த ஒரு 3வது சந்தர்ப்பம் அதே மாதிரி இன்னொரு ஒரு மிக மிக அருகில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து தற்செயலாகவே எனக்கு அமைந்தது அது வந்து 74வது 1974வது டேட் கரெக்டாக சொன்னோம் அப்படின்னா June 9 ஒரு ஞாயிற்றுக்கிழமை தங்கப்பதக்கம் வந்து June 1 ரிலீஸ் ஆகிருக்கு அந்த ரிலீஸ் ஆனால் 9வது எங்கள் சித்தி டெல்லியில் இருந்தாங்க எங்கள் அம்மாவோட சகோதரி இளைய சகோதரி அவங்களுடைய அவங்களும் அவங்களுடைய மகன்கள் அவங்கெல்லாம் வந்து டெல்லியிலேருந்து மதுரைக்கு வராங்க முதல் நாள் சென்னை வந்துட்டு மறுநாள் காலையில் விமானம் சென்னையிலேருந்து அதில் வராங்க ஸோ எங்கள் தாத்தா வந்து நீ வரியா இங்கே நாங்கள் கூப்பிட போகிறேன் வரியான்னு கேட்டார் எனக்கு சரி ஓகே போகலாமே ஏர்போர்ட்டுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்றைக்கி இருக்க மாதிரி இந்த ஏர்போர்ட்லாம் வந்து டெவலப் ஆகலை அது வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா அவன்யாபுரம்ங்கிற இடம் அதையும் தாண்டி தான் வந்து அன்றைக்கி ஏர்போர்ட்னு கூட சொல்லுவாங்க ஏரோட்ரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ஏரோட்ரம்க்கு அந்த இதுக்கு போகிறோம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாதிரி அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் கிடையாதுங்கிறதுனால ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம் ஃப்ளைட்டில் இருந்து ஆளை இறங்குறதுலாம் பார்க்கலாம் நீங்கள் படிக்கடா பக்கமாக பார்த்துருந்தீங்கன்னா மதுரை அந்த ஏரோட்ரம் காட்டுவாங்க இந்த ஃபஸ்ட்டுக்கு சீனில் வந்து விகேஆரும் சுகுமாரியும் வந்து அங்கே நிற்பாங்க அந்த கேட்டுக்கிட்ட நிற்கிற ஒரு காட்சி இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு படி மாறும் அந்த படியில் தான் அந்த படியினுடைய மேலே வந்து நானும் என்னுடைய தாத்தாவும் நின்றுட்டுருக்கோம் ஃப்ளைட் இன்னும் வரல எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அன்றைக்கெலாம் வந்து இந்த போக்குவரத்து வசதிகள் கிடையாது எப்போது டாக்ஸியெல்லாம் புக் பண்ணி பண்ணி தான் போனோம் தெரிஞ்ச ஆட்கள் அந்த டாக்ஸியும் பெருசாக கிடையாது மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி போக வருவதற்கு அப்படின்னு ஏற்பாடு பண்ணிவிட்டு போனோம் நார்மலாக எங்கே போனாலும் வச்சுக்கோங்களேன் சிவாஜி சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்டது அப்படின்னா நானே எங்கள் கசினு தான் போவோம் ஆனால் வரும்போது அவங்க ஒரு 3 பேர் வரணும் நாங்கள் ஏற்கனவே 2 பேர் இருக்கோம் டிரைவர் ஸோ அம்பாசிடர் காரில் 5 பேருக்கு மேலே டிரைவரையும் சேர்த்து 6 பேர் தான் போக முடியுங்கிறதுனால அவரை கூப்பிட்டு போக முடியல நான் என்னை கூப்பிட்டு போகிறாருங்க தான் அங்கே நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துக்கு மேலே வந்து பால்கனி மாடி வச்சுக்கிட்டேன் ஓப்பன் டெரஸ் மாதிரி இருக்கும்
அந்த இடத்துல திடீர் திடீர்னு ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க, ஒரு மாதிரி கதர் வேஷ்டி போட்டாங்க, கதர் சட்டை அணிஞ்சவங்கிறது தெரியுது. எனக்கு புரியல ஏன் திடீர்னு இவங்க வராங்க என்ன அப்படின்றது தெரியலையே அப்படின்னு மாதிரி. அப்போ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஆள் ஒரு வராரு, வராருன்னு சொன்னீங்கன்னா அவர் வந்து அன்னைக்கு தமிழகத்தில் வந்து ஸ்தாபன காங்கிரஸ் இயக்கம் விருந்தலைவர் காமராஜரின் தலைமையில் இயங்கி கொண்டிருந்த ஸ்தாபன காங்கிரஸ் இயக்கத்தில் தான் நடிகர் திலகம் வந்து தன்னை இணைத்து கொண்டு அந்த அந்த தேசிய நிறுவனத்தில் இருக்கிறார். அந்த அந்த இயக்கத்துக்காக தான் அவர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்போது அவர் ஒருத்தர் அதில் அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து வந்திருக்கார். அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மதுரை அர்பன் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஒருவர், எங்கள் தாத்தாக்கு ரொம்ப தெரிந்தவர். அவர் வந்து ஐயா என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு அவர் காங்கிரஸ் சொல்கிறாரு, தாத்தா காங்கிரஸ் சொல்கிறார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா கேட்க, இல்லை எங்கள் ஃப்ளைட்டில் சிவாஜி வர்றாரு அப்படின்னு உடனே நான் பக்கத்தில் அது வரையும் ஒரு அசுவாரஸ்யமாக கேட்டுட்ருக்கேன், என்னடா இது சொன்ன உடனே பயங்கர என்ன அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சிவாஜி வர்றாரு, இன்றைக்கி ராமநாதபுரத்தில் வந்து சாமன காங்கிரஸ் மாநாடு இருக்குது, அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக வர்றாரு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காரைக்குடி போன்ற ஊர்லெலாம் மீட்டிங் வச்சுருக்கோம், அங்கே வளர்ந்துக்காக ரெண்டு நாளைக்கு இங்கே இருக்க போகிறாரு, அதுக்காக வராரு அப்படின்னு எனக்கு அப்படியே கலகப்பட்டேன், எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லையா. அப்போ ஃப்ளைட்டை பார்த்துட்டே இருக்கேன், ஃப்ளைட் வந்து இறங்குது, ஃப்ளைட் வந்து இறங்கின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாதாரண சிம்மால காமிக்கும் இந்த பக்கம் அந்த இது வச்சுருப்பாங்க எங்கள் வரணும், ஆனால் அன்றைக்கி என்னென்னு பார்த்துல அந்த ஃப்ளைட்டில் அந்த பக்கம் தான் இருந்துச்சு. ஸோ அவர் இறங்குறத பார்க்க முடியல, அந்த பக்கம் இருக்கக்கூடிய படி வழியாக இறங்கி அதே மாதிரி அப்படி வராது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த க்ரீம் கலர் குர்த்தா, காலை கவி பிடிக்கக்கூடிய அந்த பைஜாமா, அதை போட்டு அவர் அங்கே வரும்போதே இங்கே வந்து மக்கள் மேலே நிற்கிறவங்க அப்படியே ஒரு ஆரவாரம் கிதட்டல் ஒரே தான். நீங்கள் அந்த தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா படம் ஆரம்பிக்கக்கூடிய ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஸ்க்ரீனை வந்து லிஃப்ட் பண்ணுவாங்க ஒரு மியூசிக் போட்டு, அப்போவே வந்து மக்கள் வந்து ஒரு ஆரவாரம் அதிகமாக இருக்கும், அது வந்து ஒரு சந்தோஷம் ஆகா ஒரு என்ன சொல்கிறது எக்ஸைட்மெண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் அங்கே இறங்கி வரும்போதே பாருங்க. நான் அப்படியே ஒரு விரும்பிச்சு பார்த்துருக்கேன், அவருக்கே ஒருத்தன் அந்த ராஜ நடை அப்படியே வராது, அப்படியே வராது பக்கத்தில் எங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தூரம் குறைஞ்சி 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 வருது. அப்போ நான் அந்த படியில் நிற்கிறேன், என்ன என்கிட்ட அப்படியே ஒரு பக்கத்தில் வராரு, நான் கை நீட்டினா தொட்டுடலாம் அப்படிப்பட்ட தூரத்தில் வந்து படியேறி என்னையும் பார்த்து அப்படியே கடக்கிறாரு. என்னை கடந்து அங்கே நிற்கக்கூடிய அந்த ஸ்தாபன காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வந்து கை கொடுத்து வணக்கம் சொல்கிறாரு. மேலே நிற்கக்கூடிய அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாம் பார்த்து கையாட்டுறாரு, வசீகரமாக சிரிக்கிறாரு, அப்படியே போகிறாரு. நான் வந்து அப்படியே வந்து ஒரு ஆக்கிரமிக்கப்பட்டவன் சொல்ல முடியாது, பொசஸ்ன்னு சொல்ல முடியாது, அது வந்து என்ன என்ன நடக்குது என்னை சுற்றி அப்படின்னு தெரியாமல் நான் அப்படியே விரும்பிச்சு போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ மனசில் என்னெல்லாம் ஓடுது, ஐயோ ஒரு பக்கத்தில் வந்தார், தொட்டிருக்கலாமா, பேசியிருக்கலாமா, சிரிச்சிருக்கலாமா, இல்லை இது பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணம். ஆனால் அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒரு 14 வயது சிறுவன் திடீர்னு ஏற்பட்ட வந்து ஒரு ஆனந்த அதிர்ச்சி, அதில் என்ன பண்ணியிருக்க முடியும் என்ன பேசியிருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஏதாவது பேசியிருந்தாலும் அவருக்கு இந்த மாதிரி 1000 பேர் அவர் பார்த்துருப்பாரு, அவர் என்ன சொல்லியிருப்பார், ப்ராபலி அளவுன்னு சொல்லியிருக்கலாம், பட் ஆனால் தெரியல. ஆனால் அன்றைக்கி வந்து அதை அப்படி ஒரு முடிவு எடுக்க முடியல, அப்படியே கடந்து போகிறார். அவர் பார்த்துட்டே இருக்கேன், இந்த நேரத்தில் வந்து என்னுடைய சித்தி அவங்க பையன்லாம் வந்துட்டாங்க, அதெல்லாம் கவனிக்கவே இல்லை. அவங்க என் பக்கத்தில் வந்துக்கிட்டு என்னை எங்கிட்ட பக்கத்தில் வந்து உழுக்கும் போது தான் எனக்கு தெரியுது, ஆஹா அவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்போது திருப்பி போகும்போது காரில் எங்கள் சித்திலாம் சொல்கிறாங்க, நான் வந்து ஃப்ளைட்டில் ஏறும்போதே கவனிச்சிட்டேன் அவர் வந்தார். அப்போ எனக்கு எனக்கும் என் கசனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும், அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப நினச்சேன், நான் போய் பேசியிருக்கலாம், நீங்கள் எங்களோட ஃப்ளைட்டில் வந்துருந்தா பேசிருக்கலாம்னா கூட நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அதெல்லாம் அப்படியே இதாக இருக்குது, போய் வீட்டில் போய் கசினுக்கு சொல்கிறேன், அவருக்கு ஒரு பக்கம் பயங்கர போவோம், என்னை விட்டுட்டு இவரை பார்க்க அவரை பார்க்க முடியல, நான் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டேன்ல, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீ பேசலையா அப்படின்னு உங்களுக்கு சந்தோஷப்பட்டுக்கிறான்னு நினைக்கிறேன், நீ பேசிக்கிட்டு தான் இன்னும் பயங்கரமாக பொறாமல் வந்திருக்கும் போல இருக்கு, பேசலையா சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறார். ஸோ அது வந்து ஒரு நேரில் பார்த்த ஒரு அனுபவம். இதில் என்ன ஒரு விசேஷம் அதில் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி தச்சையில் மறுபடியும் ஊரில் இருந்து இருக்கக்கூடிய அந்த கசின்ஸையும் கூட்டிகிட்டு நாங்கள் அந்த சென்ட்ரலில் வந்து நகை பக்கத்து படம் பார்க்க போகிறோம், அன்றைக்கி அந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம். பார்க்கும்போது ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போதும் பிரமிப்பாக இருக்குது, காலையில் பார்த்தோமே அவர் தான் இவரா, இவர் தான் அவரா அப்படின்னு ஒவ்வொரு காட்சிக்கும் அந்த அவரை பார்த்த அந்த அந்த நினைவு இருக்குதுங்களா, வந்து மனசில் அலையடிச்சுக்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. திடீர்னு எழுந்து இவரை நான் காலையில் நேரில் பார்த்தேன், பக்கத்தில் பார்த்தேன், இவ்வளவு பக்கத்தில் பார்த்தேங்கிற மாதிரி எழுந்து கத்தன மாதிரி இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா ஒரு அபத்தமாக இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அன்னைக்கு இருந்த சின்ன வயதில் இருந்த உணர்வு, அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் வந்து அந்த இது கொடுத்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவரை நேரில் பார்த்து அதன் பிறகு பார்த்துருக்கேன், ஆனால் அதெல்லாம் வேறு, இது இந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான அனுபவங்கள் மறுபடியும் அது வரும்போது அதையும் சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு அனுபவங்கள் அந்த ஒரு 66-ல் இருந்து 74 ஒரு 4 முறை பார்த்த அனுபவங்கள் வந்து இன்றைக்கும் ஒரு பசுமரத்தானியான ஒரு எண்ணங்கள். அது ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ நான் ஒரு சுவையாக சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு வாழ்நாள் வருத்தம் உண்டு, அவர்கிட்ட வந்து பக்கத்தில் போய் பார்த்து பேசி அவர் படம் எடுத்துக்க போகக்கூடிய வாய்ப்பு பாக்கியம்னு கூட சொல்லலாம், அது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கும் வந்து எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அது உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.